அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை இன்றைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், ஜெயினர்கள் மற்றும் தமிழ் மொழி பேசுபவர்கள், தெலுங்கு மொழி பேசுபவர்கள், கன்னடம் பேசுபவர்கள், இந்தி பேசுபவர்கள், உருது பேசுபவர்கள், மலையாளம் பேசுபவர்கள் என்று தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைவரும் தமிழர்கள் என்ற முறையிலே உங்கள் அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு நமது வேட்பாளர், நமது ஊரை சேர்ந்தவர், உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், எளிமையான மனிதர், நல்லவர் என்று நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவரை, ஏன் ஞானசேகரனை, உங்கள் வீட்டு பிள்ளையை நீங்கள் நமது பரிசு பெற்ற சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்றைக்கு அம்மா அவர்கள் ஒதுக்கி தள்ளிய பாஜகவை போன தேர்தலில் குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த லேடியா என்று கேட்ட பொழுது அம்மாவை வெற்றி பெற செய்தவர்கள், அந்த மோடியோடு ஜோடி போட்டுக் கொண்டு இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்கின்ற பழனிசாமி கம்பெனி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த துரோக கூட்டணியை முறியடிக்கின்ற விதமாகவும் மற்றொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும், இந்த பிரியாணி கடை, டீ கடை, பியூட்டி பார்லர் ஒன்று ஒட்டு வைக்காமல் வெறி பிடிச்சி அலைகிறாங்க. காரணம், 8 வருஷமாக நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியிலேருந்து விரட்டிட்டீங்க. டெல்லியில் பிஜேபியோட ஒரு 5 வருஷம், காங்கிரஸோட ஒரு 10 வருஷம் இருந்து 2014 வரைக்கும் 15 வருஷம் டெல்லியில் பணம் தின்று கொட்டை போட்டவங்க, பதவி சுகத்தை அறிவித்தவங்களுக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னதும் காஞ்சம்பாடு கம்பங்குழியில் பூந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் போடுறாங்க. தப்பு தவறி ஜெயிச்சாங்கன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. ஏற்கனவே நில அபகரிப்புக்கு பேர் போனவர்கள் யாருடைய சொத்து யாருக்கிட்டே இருக்காது, எல்லாத்தையும் அவங்களே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் மாற்றி எழுதிடுவான். ஜாகிரதையா இருங்க. ஒன்று ஏமாற்றுகிற கூட்டணி திமுக தலைமையிலானது, மதச்சார்பற்ற கூட்டணியில் அல்லது ஏமாற்று கூட்டணி, ராகுல் காந்தி பேரை சொல்லி ஏமாத்துறாங்க. கர்நாடகாவில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே கிளியராக சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து இந்த காவேரி மேலாண்மை ஆணையத்தில் கலைச்சிருவோம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தான்னு. ராகுல் காந்தியை பற்றி பேசுகிறாரு அங்கே வந்தா, அவங்க கட்சியே அவரை பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலை, இவர் சொல்லிட்டு அழைகிறாரு அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான். இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை ஏற்றுக்கல, பக்கத்தில் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுது, ராகுல் காந்தியை தோக்காடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டணிலாம் எதுவும் வரப்போறதில்லை. தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சிகளை இந்த தேர்தலில் ஒரு முடிவு கொண்டு வந்துடுறோம். அம்மாவுக்கு வாக்களித்த போல் அம்மாவின் தொண்டர்கள், உண்மையான பிள்ளைகள், யாருக்கும் அஞ்சாமல், யாருக்கும் அடிபணியாமல், சமரசம் செய்து கொள்ளாமல் இருக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்வதன் மூலம்தான் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க முடியும். இங்கே நமது பகுதி மக்களின் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இப்போ நீட் தேர்வை அண்ணன் பழனிசாமி கம்பெனி ஒழிச்சிருவோங்கிறாங்க. பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் வந்து அதெல்லாம் முடியாதுங்கிறாரு. அது மாதிரி அண்ணன் ஸ்டாலின் வந்து காவேரி மேலாண்மை வரி அமைச்சிருவோம், காவேரியில் தண்ணி கிடக்க வைப்போம் ராகுல் காந்திங்கிறாரு. ராகுல் காந்தி வாயை திறக்க மாட்டார், ஏன்னா கர்நாடகாவில் கிளியராக சொல்கிறாங்க, நாங்கள் ராகுல் காந்தி பிரதமர் ஆனால் காவேரியில் ஒரு சொட்டு கூட தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம். அதான அர்த்தம், மேகதாதுல அணை கட்டுவோம், அதை பற்றி கட்ட விட மாட்டேன்னு ராகுல் காந்தி பேசுகிறாரா? நீர் தேர்வு ஒன்றே சொல்கிறாரு. நம்மளுடைய முக்கியமான ஜீவாதார பிரச்சனை 12 மாவட்டங்களில் விவசாயம், 26 மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனைக்கு, சுகாதார பிரச்சனைக்கு ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? ஏற்கனவே 8 வழிச்சாலையை எடப்பாடியோடு சேர்ந்துக்கிட்டு வரவேற்றவர் தானே திரு ஸ்டாலின். காரணம், மோடி சொன்னதுனால, மத்திய அரசாங்கத்தை திட்டங்கிறதுனால இவருக்கு மோடியோடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ கூட்டணியில் டிஎம்கே ராகுல் காந்தியோடு இருக்கு, அவ்வளோதான். சான்ஸ் கிடைச்சா எங்கே வேணாலும் போயிடுவாங்க, கேட்டால் ராஜதந்திரம்.
தமிழ்நாட்டு மக்களுக்காக சேர்ந்திருக்கோம். தமிழ்நாட்டு மக்களுக்காக சேர்றாங்களா அங்க போய் எல்லாம் இவங்க அமைச்சராகி சொந்த வேலைகள் எல்லாம் பாத்துக்கிறது தான். எனவே அவர்களை புறக்கணித்து விட்டு நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஏ ஞானசேகரன் அவர்களை பரிசு பட்டம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது பகுதியில் அம்மா அவர்கள் அறிவித்து நின்று இந்த அரசாங்கம் செய்யாமல் இருக்கின்ற சேலம் வாணியம்பாடி திருப்பத்தூர் நான்கு வழிச்சாலையை நிச்சயம் அம்மா அவர்களின் ஆட்சி அமைந்தவுடன் நாங்கள் செய்து தருவோம். காரணம் இந்த எப்படி நம்ம ஆம்பூர் மாதிரி 18 தொகுதியில் இப்போ தேர்தல் அடுத்த மாதம் 4, இதில் 6-7 தொகுதியில் ஜெயிக்கலன்னா இந்த பழனிசாமி கம்பெனி ஆட்சியிலே இருக்க முடியாது. இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நல்லது ஒரு வாய்ப்பாக பரிசுப்பட்ட சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். அதுபோல் திருப்பத்தூரில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தொழிற்பேட்டை அமைக்கப்படும். நம்மளது திருப்பத்தூரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். கிழக்கு தொடர்ச்சி மலையகத்தில் உள்ள பின்தங்கிய பகுதி இது. ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநில எல்லைப் பகுதியில் திருப்பத்தூர் உள்ளதால் இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், உருது பேசும் மக்கள் அதிகம் உள்ளனர். பொதுவான கருத்துக்களுடன் வேலைவாய்ப்பு, மத ஒற்றுமை ஆகியவை இந்த பகுதியின் அவசியம் என்பதை எனக்கு உங்களது வேட்பாளர் மூலம் நான் தெரிவித்துக் கொண்டு நமது பகுதியின் வளர்ச்சிக்காக இங்கே வாழ்கின்ற இந்துக்கள் ஏற்கனவே கோரிக்கை இருக்கு. வேலூர் மாவட்டத்தை பிரித்து நீங்க திருப்பத்தூர் தலைவராக கேட்கறீங்க, அது என்னென்ன பரிசீலனை செய்து ஆட்சிக்கு வந்தது அதை பரிசீலனை செய்து செய்வோம் என்பதை உறுதியை கூறி பரிசுப்பட்ட சின்னத்திலே வாக்களித்து அருமை சகோதரர் ஞானசேகரன் அவரை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.